டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் நான் வீடியோல சொன்ன அந்த 10 உணவுகளை வந்து எடுத்துட்டு வரனால அவங்களுக்கு சர்க்கரையோட அளவை வந்து எந்த லெவல்ல கட்டுப்படுத்தி வைக்கும், அதை எப்படி நீங்க ட்ரை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறத தான் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்படின்னா நம்ம சேனல போடுற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த உணவுகள்லாம் வந்து எடுத்துட்டு வரும். 10 விதமான உணவுகள் நான் வந்து இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். அந்த உணவுகளை வந்து அவங்க எடுத்துட்டு வரப்ப கண்டிப்பா அவங்களுக்கு சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கும், இனிமேல் அவங்க அந்த இன்சுலின் ஊசி வந்து போடாம இருக்கிறதுக்கும் இந்த தகவல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோயாளிகளுக்கு பாத்தீங்கன்னா கால்கள் வந்து புண்ணெல்லாம் ஏற்படும், அதையும் கட்டு வராம தடுக்கிறதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறைகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா, அது வந்து ரத்தத்தோட அளவுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த ரத்தத்துலதான் முதல் அந்த வந்து கலக்கும். நமக்கு ரத்தத்தோட அந்த அளவுக்குள்ள அது கடுக்காம இருக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த உணவு முறைகளை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நீண்ட நேரத்திற்கு வந்து நம்ம அந்த உணவை எடுத்துட்டு இருக்கிறப்ப வயிற்று நிறைந்த எப்போ நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாகுதுன்னு தெரியுதோ அது வரைக்கும் நம்ம இந்த உணவு முறைகளை வந்து எடுத்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. உணவு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கார்போஹைட்ரேட் அளவை வந்து அதிகரிக்க செய்ய, உடனே வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த உணவு பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள் இருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு உணவு வந்து நம்ம எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கிறோங்கிறது இருக்கு. நம்ம பேசாம நார்மலா அந்த வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய உங்கள் பீஸா பர்கர் இப்பெல்லாம் அந்த தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மடக்கு உணவுகள் இல்லாம பாரம்பரியமா நம்ம எந்தெந்த உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகற்காய். பாகற்காயில் வந்து பார்த்தீங்கன்னா கீரையை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து கால்சியமும் இரும்பு சத்தும் அதில் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த பாகற்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் சுரப்பை வந்து மேம்படுத்தி உடலில் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு அந்த பாவக்காய் வந்து ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலில் வெறும் வயிற்றில் பாவக்காய் வந்து ஜூஸாக எடுத்து, அது கூட வேற நாட்டு சர்க்கரையோ தேன் எதுவுமே சேர்க்காம வெறும் பாவக்காயை நல்லா ஜூஸாக எடுத்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த பாவக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ரெகுலராக எடுத்துக்கணும். ஒரு 12 நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்பவே இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா மஞ்சள். அதாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம மஞ்சள் தூளாக இருக்கட்டும், நம்ம அது வந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம குழம்புல வந்து அதிகமாக நம்ம மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அந்த குழம்புக்கு இப்போ காய்கறி ஏதாவது சமைக்க போகிறோம்லாம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்து இந்த மணிக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இன்சுலின் சுரப்பை வந்து மேம்படுத்தி கொடுக்குறதுக்கு அந்த மஞ்சள் தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால இறைப்பை, சிறுகுடல்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட அளவு, இது எல்லாத்தையுமே வேகமாக வந்து அது இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனால் உடலில் அதிகமாக உள்ள சர்க்கரை மற்றும் கொழுப்புகள் வந்து சேராம தடுக்கிறதுக்கு அந்த கார்போஹைட்ரேட் உள்ள, அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த கீரைகள், பச்சை நிற காய்கறிகள், அதாவது பார்த்தீங்கன்னா பூண்டு, கேரட், வெள்ளரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், தக்காளி, பீன்ஸ், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், ஆரஞ்சு, ஆப்பிள், இந்த மாதிரிக்கு பல வகைகளாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் கூட இந்த பொருட்களை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை. நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது, நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கெலாம் அந்த பட்டையை வச்சு நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு பட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டை வந்து நம்ம உடலில் இயற்கையாகவே சுரக்கும்போது இன்சுலின் உற்பத்தியை வந்து தூண்டி நமக்கு வந்து சர்க்கரை நோயாளிகள் பட்டையை வந்து எடுத்துக்கிறப்ப ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கறதுக்கு அந்த பட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பட்டை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நட்ஸ்லேயே வந்து வைட்டமின், தாது உப்புகள் வந்து அதிக அளவில் அந்த நட்ஸில் வந்து இருக்குது. இது உடம்பில் உள்ள நல்ல கொழுப்புகளை வந்து, உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை அகற்றி உடலை நல்லா சுத்தப்படுத்தி கொடுக்கறதுக்கும் இந்த நட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதயத்தை நல்லா ஆரோக்கியமாக மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும், இன்சுலினோட சுரப்பியை வந்து சீராக்கி கொடுக்கறதுக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கும் நட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிஸ் பழங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா பழங்களாக இருந்தாங்க, அது என்னென்ன பழங்கள்னா எலுமிச்சை பழம், ஆரஞ்சு பழம், அடுத்து சாத்துக்குடி போன்றவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கு, வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாகவே இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையை வந்து தடுப்பதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். உடலில் வந்து காயம் விரைவில் நம்ம ஆடுறதுக்கு உதவுறதுக்கு இந்த பழங்கள் வந்து ஒரு காரணமாக இருக்கும். எலும்பு முறிவை வந்து முற்றிலுமாக குணப்படுத்தி கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளது அப்படின்னே சொல்லலாம். உடலுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வகைகள், நம்ம பீன்ஸ் வந்து நம்ம உடம்புல எடுத்துட்டு வரப்ப நமக்கு சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸ்ல வந்து நார் சத்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொட்டாசியம், புரோட்டீன், மக்னீஷியம் அந்த சத்துக்கள்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்தி கொடுக்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், நம்ம ஹேருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெந்தயம் வந்து சொல்லலாம். வெந்தயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்துலாம் அதிகமாகவே இருக்குது. இந்த வெந்தயத்தை நம்ம பொடி பண்ணி சர்க்கரை நோயாளிகள் வந்து தண்ணீர்லேயோ இல்லை மோர்லேயோ கலந்து அவங்க குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நவாப்பழம், நாவல் பழம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த நவாப்பழம் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். அந்த நவாப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இதெல்லாம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஹீமோக்ளோபின், ரத்தத்தில் உள்ளக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவை வந்து அதிகரித்து கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாவல் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது, அந்த நாவல் பழம் கொட்டை இருக்கு இல்லையா, அதை நல்லா காய வச்சு அதை நல்லா பொடி பண்ணி நீங்கள் வந்து எடுத்துட்டு வரப்பையும் சர்க்கரையோட அளவு வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த சக்கரை நோயாளிகள் இப்போ வந்து அதிகமாக அது வந்து பரவிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் எல்லாருக்கும் அடிக்க அதாவது பார்த்தீங்கன்னா பரபரவிதான் வரும், ஒரு சிலருக்கு இருந்தால் இன்னொருக்கு இருக்கிறக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை வந்து நீங்கள் இந்த பொருட்கள், அதாவது 10 விதமான உணவு பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ கண்டிப்பாக கட்டுப்படுத்தி கொடுக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.